என் பேர் எம் குங்குமதன வர்ஷிகா. எஸ்சிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம் அங்கிள். கணபதி, கோயம்புத்தூர். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டிசி, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபேன் பண்ணுங்க அங்கிள். பிக் பேங்னு ஒரு ஈவெண்ட்டுங்க அங்கிள். ஸோ அதாவது 16 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குங்க அங்கிள். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எங்களுக்கு எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுங்க அங்கிள். இங்கே வந்து பார்த்தோன்னே இப்படிலாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் செய்வோங்க அங்கிள். நாங்கள் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபேன் பண்ணியிருக்கோங்க அங்கிள். இது வந்து இப்போ டிசபிள்டு பீப்புள்னாலலாம் வந்து ஃபேன் வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க அங்கிள். அதனால் வந்து இப்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போது இந்த நம்ம இப்போ ஆடிட்டோரியத்தில் இருக்கோம். இப்போ இந்த ஏசி ஓடுது, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேன் தேவைப்படாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரூம் வந்து ஹீட் ஆனிச்சுனா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுங்க அங்கிள். நாங்கள் 3 பேருங்க அங்கிள். வினோதினி, தன்யாங்க அங்கிள். ஆர்டினோ யூனோ வச்சு செஞ்சோங்க அங்கிள். அது ஒரு மதர் போர்டு மாதிரி ஒரு போர்டுங்க அங்கிள். அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுவோங்க அங்கிள். இப்படிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், இதை வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுங்க அங்கிள். இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோங்க அங்கிள். என் பேர் மௌனிஷா. இவங்கெல்லாம் என் டீம்மேட்ஸ் காயத்ரி, இந்துமதி, தர்ஷிதா. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஆல்கஹால் டிடெக்டர் வித் இன்ஜின் லாக்கிங் சிஸ்டம். எங்கள் ப்ராஜெக்டில் எப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்தியாவில் ஒரு நாளைக்கு 462 டெத்ஸ் ஆகுது. அதுவும் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ்னால. அதை தடுக்கிற விதமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். யாராச்சும் இப்போது ட்ரங்க் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து மூவ் ஆகாத மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் வந்துட்டு இப்போது MQ3 சென்சார் வச்சுருக்கோம் சார். அது வந்துட்டு ஆல்கஹாலை வந்து டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா மித்த வந்து இன்ஜினுக்கு வந்து சிக்னல் அனுப்புவோம். அது மூலமாக வந்து அந்த கார் வீல் வந்து ஸ்டாப் ஆகும். இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ்க்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு சின்ன தாட்டாக தான் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்தது. அது வந்து டெவலப் ஆகி தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். இப்போது எல்லாருமே தினமும் நியூஸ் பார்த்து தான் இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை ஒரு மோட்டிவாக வச்சு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 90 ப்ராஜெக்ட்ஸ் மேலே இருந்துச்சு. சாயிலேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி, மைக்ரோப்ஸ்லேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, அதே சமயத்தில் இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் பேர், என் பேர் ஜீவன் பிரணவ். இவங்கெல்லாம் என் டீம் மெம்பர்ஸ். நாங்கள் எஸ்சிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம். நாங்கள் வந்து கேஸ் லீக்கேஜ் டிடெக்டருங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து மோட்டிவாக வச்சு பண்ணோம். அது வந்து போபாலில் வந்து நடந்திருக்கு. கேஸ் லீக் ஆகி தான் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த கேஸே இப்போ தான் முடிஞ்சு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 2 லேக்ஸ் 2 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ வந்து கேஸ் லீக் ஆகிறது மூலிமா இண்டஸ்ட்ரீஸ் அங்கெல்லாம் கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸஸ் பிளாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்குது. அதனால் லைஃப் லாஸ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் எல்லாம் நடக்குது. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி வேறு பண்ணலாம் தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மென்டார் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்டாக பண்ணலாங்கும்போது எங்களுக்கு திடீர்னு அந்த போபால் இன்சிடெண்ட் வந்து பார்த்தோம் ஒரு இடத்துல. அப்போ வந்து எங்களுக்கு இது பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.